நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இப்போ போகிறோம். சரவணாயிட்ட ஒருத்தர் கேட்டால் பாருங்க, ஐயா நான் பகவத்தோட புஸ்தகம் பகவத்பாதை மற்றபடி ஞான மங்களெல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப நிறைவாக தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய நடைமுறை வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு ஐயாவோட மனசை பற்றி இந்த ஞான புரிதெல்லாம் எனக்கு ரொம்ப உறுதுணையாக தான் இருக்குது. மனசில் வந்து தானாக என்ன வர்றது தெரியுது, அப்புறம் மனசில் அகம் புறம்னு ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோடய அதிகப்படியான வேலை காரணமாக ராத்திரி உறங்கின பிறகு கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு வேலையை பற்றி செஞ்சுனே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ராத்திரியில் உறக்கத்துக்கு இடையில் யூரின் போகிறதுக்காக எழுந்திரிச்சு வந்தால் கூட மறுபடியும் அந்த சிந்தனை வந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. இதனால் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்க மாட்டேங்குது. இப்போ சதா இந்த வேலை பற்றிய சிந்தனையிலேருந்து நான் எப்படி விடுபட்டு நிறைவாக உறங்கி என்னோடய வேலையையும் நிறைவாக செய்கிறது எப்படி கொஞ்சம் சொல்லுங்கய்யா ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டார். ஐயா சரவண ஐயா பதில் சொல்லார் பாருங்க, இப்போ மனசில் வந்து எண்ணங்கிறது தானாக தான் வருது. அப்படி தானாக வந்த எண்ணத்தை நம்ம இதுவரை சேகரித்து வச்சில அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து அதுக்கப்புறம் சரியான செயலை செய்கிறோம். இப்படி செயல்படுறப்ப தான் நம்மளால் ஒரு சரியான செயலை கூட செய்ய முடியுது. எப்படி இந்த எண்ணம் தோன்றது தானாக தான் ஏற்படுதோ, அதே மாதிரி இந்த சிந்திக்கிறதும் செயல்படுறதும் நாம் தான் செய்கிறோம். நம்மளோட மனசு இந்த மாதிரி ரெண்டு வகையில் செயல்படுற தன்மையில் தான் இருந்துகிட்ருக்கு. நம்மளோட மனசு வந்து தானாக செயல்படுற வகையில் ஒரு பகுதியும், இன்னொரு பகுதி நம்மளாக சிந்தித்து செயல்படுறதுங்கிற மாதிரியும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி தானாக ஏற்படக்கூடிய எண்ணங்கிற பகுதி வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் சுத்தமாக கிடையாதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த நாமாக சிந்தித்து செயல்படுறதுங்கிற பகுதி வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்படி தானாக நடைபெறுற பகுதியில் வந்து நம்மளுக்கு அறிவுக்கு எந்த விதமான வேலை இல்லை அப்படிங்கிற நம்மளோட அறிவின் இயலாமையை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கிறது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். நம்மளோட அறிவு தன்னோட இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு நம்மளோட மனசில் சரணடைதான் நம்ம இங்கே அக சரணாகுதி அப்படின்னு கூட சொல்கிறோம். இப்போ மனசோட இன்னொரு பகுதியான இந்த தானாக சிந்திக்கிறது செயல்படுறது மட்டும்தான் நம்மளோட கைவசம் இந்த இடத்துல இருக்குது. இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்ட இதே கேள்வியை நான் கூட ஒரு தடவை ஐயா கிட்ட கேட்டேன். அதுக்கு ஐயா என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்கள் சரவணன், நீங்கள் வந்து ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னே அடுத்த நாள் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய பணி பற்றிய குறிப்புகள்லாம் எப்படி எல்லாம் பண்ணலான்னு ஒரு டைரியில் எப்படி குறித்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம குறித்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேசாமல் படுக்கிறதுக்கு போயிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. படுத்து கொஞ்ச நேரத்திலே நாளைய வேலையை பற்றிய முக்கிய குறிப்பு ஒன்று உங்களுக்கு நினைவுக்கு வருது. உடனே நீங்கள் எழுந்து டைரியில் போய் எப்படி செய்யலான்னு சொல்லி குறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிறோன்னு வச்சுக்குவோம். மறுபடியும் படுத்து கொஞ்ச நேரத்தில் நாளை வேலை பற்றி இன்னொரு முக்கிய குறிப்பு நினைவுக்கு வருது. அதையும் எழுந்திரிச்சு டைரியில் குறித்து வச்சுக்கிட்டு எப்படி செய்யலான்னு குறிச்சிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம செயல்பட தொடங்கினா விடிய விடிய நாளைக்கு வேலை சம்மந்தமான குறிப்பை நீங்கள் டைரியில் எழுதுறதும் அப்புறம் படுக்கிறதும் எழுதிக்கிறதும் எழுதுறதும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்களே, உங்களுக்கு தூக்கங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அப்புறம் அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலை எந்த மாதிரி சிறப்பாக அந்த இடத்துல செய்ய முடியும்? அதனால் இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னாக்க, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முக்கியமான வேலை சம்மந்தமான குறிப்பை டைரியில் குறித்து வைக்கிறதோடு நம்மளை வேலை முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமேட்டு எத்தனை நல்ல நல்ல குறிப்பு வந்தாலும் சரி, வந்துட்டு போட்டோம். இப்போ நம்மளுக்கு வேலை வந்து தூங்குறது தான். நாளை காலையில் எழுந்துச்சதுக்கப்புறம் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டா மட்டும் போதுங்கிற அதோட முடிச்சுக்க வேண்டியது தான். இப்படி இந்த சிந்தித்தல்ங்கிற நம்ம செயலை வந்து நம்மளாக மீண்டும் மீண்டும் கையில் எடுக்காமல் இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த தூங்க போகிறப்ப கூட ஆஃபீஸ் ஞாபகமே இருக்குது, அதை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பிரச்சனையை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ தூங்குறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணி அப்படியே படுத்துடுறோம். இந்த ராத்திரி நேரத்தில் நம்மளோட வேலை சம்மந்தமாக நம்ம எந்த செயலும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் அந்த வேலையெல்லாம் எப்படி செய்யலான்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படியே நேரம் ஓடி போயிடுது. அதுக்கப்புறமா இந்த சிந்தனையிலேருந்து விடுபட்டு நிம்மதியாக உறங்கினா தான் நம்மளால் நாளைய வேலையை நல்லா செய்ய முடியும்னு சொல்லி நமக்கு தோணுது. நம்மளுடைய உறக்கத்துக்கு இந்த சிந்தனை ஓட்டம் தான் தடையாக இருக்குதுங்கிறது நம்மளுக்கு நல்லா கூட புரியுது.
சரி, வேலை சம்மந்தமான எந்த செயலும் செய்ய முடியாது இந்த ராத்திரி நேரத்தில், தேவையில்லாமல் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறமேனு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், நம்மளோட சிந்தனை சம்மந்தமாக செய்ய வேண்டிய எந்த வேலையும் நம்மளுக்கு இனிமேல் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லி அதோட நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கணும். இப்படி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது பிறகு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நாளைய வேலையை பற்றிய குறிப்பெல்லாம் டைரியில் அப்படியே குறிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே படுத்துடணும். என்ன தாமாக வர்றது இயற்கை தான், அதை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அந்த வந்த எண்ணத்தை நம்மளாக எடுத்து சிந்திக்கிறது தான் தேவையில்லாமல் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தானாக என்ன வர்றது, நாம சிந்திக்கிறது அப்படின்னு ரெண்டு வகையில் இங்கே மனசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பகவத் ஐயாவோட இந்த தெளிவுக்கு பிறகு இப்போ நாம சிந்திக்கிறத மட்டும் இந்த இடத்துல விட்டுப்படுறோம். நம்மளுடைய கவனமே இல்லாமல் இந்த சிந்தித்தல் நடைபெற்றால் கூட அதுக்கு நம்ம முழு பொறுப்பு ஏற்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது சேர்த்தே தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ தானாக நடைபெற்ற இயக்கத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துப்பட்டு நம்மளாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தேவையில்லாத அதுவும் இல்லை அப்படின்னு இந்த ரெண்டு வகையான மன செயல்பாட்டில் நம்மளாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுது. இப்போ நம்மளாக சிந்திக்கிறது முடிவுக்கு வர்றப்ப நாம் இந்த சிந்தனையிலேருந்து ஒரு மாதிரி ஒரு அமைதிக்கு கூட வந்துடுறோம். இப்படி நம்ம அமைதிக்கு திரும்பினதுக்கப்புறமா இந்த உறக்கங்கிறது கூட அப்படி இயற்கையாகவே நடக்க ஆரம்பிச்சிருது. இது போகும். இப்போ ராத்திரியில் இப்போ யூரின் போகிறதுக்கு எழுந்திருக்கிறப்பவும் இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாமல் நம்மளாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நினைவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த சிந்தனையிலேருந்து விடுபட்டு அப்படியே அமைதிக்கு நம்ம திரும்பிடுறோம். நம்மளாக சிந்திக்கிறது இந்த ராத்திரி நேரத்தில் தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லே நம்ம மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உணர முடியுது. இப்படி புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறப்ப நம்மளுக்கு தேவையான உறக்கம் கூட நம்மளுக்கு கிடைக்குது. காலையில் எழுந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் திட்டமிட்டு எதை முதல்ல செய்கிறது எதை அதுக்கப்புறமா செய்கிறதுன்னு பிரித்து பார்த்து முறைப்படுத்தி நல்லா நிறைவாக கூட இந்த இடத்துல செயல்பட முடியுது. இப்போ உதாரணமாக நம்ம அன்றாட வாழ்வில் ராத்திரி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரொம்ப தளர்வான உடைக்கு அப்படியே மாறிட்டு ராத்திரி உணவெல்லாம் முடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கள்டெல்லாம் அப்படியே அன்னைய நிகழ்ச்சி பற்றிலாம் கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வெளிக்கதவு உள்கதவு வாசக்கதவு பின்னாடி கதவு எல்லாம் நிறையா பூட்டியிருக்கான்னு நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தளர்வாக படுத்துக்குவோம். நம்ம சொன்ன நிகழ்ச்சி எல்லாமே அப்படியே நம்ம நிறைவாக உறங்கிறதுக்கு செஞ்சுக்கிட்ட வெளிப்புற செயல் தான் இது எல்லாமே. அதே மாதிரி நம்ம மனோ ரீதியாக கூட காலையில் கண் விழிச்சது முதற்கொண்டு ராத்திரி தூங்குறது வரைக்கும் எத்தனையோ எண்ணம் எத்தனையோ சிந்தனை செயல் என எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம தளர்வாக படுக்கிறது கூட போகிறோம். இங்கே வந்து தானாக வர எண்ணத்துக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இந்த சிந்தித்தல்ங்கிறது வந்து நம்மளோட செயலை நம்ம கையில் எடுக்காமல் இருந்தால் மட்டும் போதும், தேவையில்லாத இந்த சிந்தனையிலேருந்து விடுபட்டு அமைதிக்கு நம்ம அப்படியே திரும்பி தளர்வாக உறக்கத்தை நோக்கி நம்ம அப்படியே போயிடுவோம். பொதுவாக இந்த புரிதல் ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக கூட அமையுது. இந்த புரிதலை பற்றி ஒரு நண்பர் வெஸ்ட் மாம்பலத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் ஐயா ஒரு தடவை ஒரு நல்ல அருமையான உதாரணம் ஒன்று சொன்னார். அதாவது நம்ம வீட்டோட அளவோட கதவை ஒப்பிடுறப்ப கதவு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அந்த கதவோட பூட்டை ஒப்பிடுறப்ப பூட்டு இன்னும் சின்னதாக இருக்குது, அந்த பூட்டோட சாவியை ஒப்பிடுறப்ப சாவி ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இந்த சின்ன சிறிய சாவியை வச்சுக்கிட்டு தான் அந்த கதவை திறந்து நம்மளால் வீட்டுக்குள்ளேயே பிரவேசிக்க முடியுது. அது மாதிரி தான் நம்மளோட பெரிய மன வீட்டோட மனக்கதவோட பூட்டை திறக்கிறதுக்கு இந்த புரிதலுங்கிற ரொம்ப சின்ன சாவியை வச்சு திறந்தால் மட்டும்தான் போதும், நம்மளால் மனசை நிறைவாக எதிர்கொள்ள முடியும். அதனால் இந்த புரிதல் ஒன்றே போதும். இந்த பிரவேசிச்சு ஓடுற ஆட்டில் எப்படி பெரிய பெரிய பாறையெல்லாம் அப்படியே உருண்டு கூழாங்கள்லாம் உருமாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் மணல் துகளாக மாறிடுதோ அந்த மாதிரி நம்மளோட மனசில் தேங்கி இருக்கிற எல்லா பிரச்சனையும் அது பாட்டுக்கு ஓடி 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 அப்படியே மறைஞ்சி போகிறது நீ நல்லா காலப்போக்கில் பார்த்துடலாம். அதனால் புரிதல் ஒன்று தான் வாழ்க்கையோட திறவுகோலாகவும் இந்த இடத்துல இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ்
மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள